வணக்கம் நண்பர்களே, நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காமல் இருந்தால் என்ன ஆகும், ரிசர்வ் வங்கியின் விதி என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மக்கள் அனைவரும் வங்கி கணக்கு வைத்திருக்கின்றனர். அரசின் பல திட்டங்களுக்கு வங்கி கணக்கு கட்டாயம் என்பதால் அனைவரும் அதை பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காமல் இருந்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அப்படி கடந்த 5 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகளும் 5 முக்கிய தனியார் துறை வங்கிகளும் அபராதம் விதித்து சுமார் ₹21,000 கோடி வருவாய் ஈட்டியுள்ளனர் என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும். குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காமல் இருந்தால் உங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை வங்கிகளுக்கு வங்கி மாறுபடும். அதாவது இது ₹400 to ₹500 இருக்கலாம். அப்படி உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் உங்கள் இருப்பு தொகை எதிர்மறை ஆகுமா? இது குறித்து ரிசர்வ் வங்கி 20 நவம்பர் 2014 அன்று ஒரு சிற்றறிக்கை வெளியிட்டது. அதில் வாடிக்கையாளரின் சிரமம் மற்றும் கவனக்குறைவு காரணமாக இருப்பு தொகை இல்லாமல் இருந்தால் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்க முடியாது. மேலும் இருப்பு தொகைக்கு கீழே கணக்கு போனால் வங்கிகள் உடனடியாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் குறித்து வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிப்பது முக்கியம் என தெரிவித்துள்ளது. மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காமல் இருந்தால் என்ன ஆகும், ரிசர்வ் வங்கியின் விதி என்ன என்பதை பற்றி தாங்க பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலவே வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.